மானவரத்தை பற்றி பார்க்க போறோம். யமகண்டத்தோட கால அளவு அப்படினு பார்த்தோம்னா துவக்க நேரம் காலையில 6 மணிக்கு தான் துவங்கும். யமகண்டம் பிகினிங் டைம் 6 மணி. அங்கே நான் இது சொல்லும்போது ராகு கால சொல்லும்போது 7:30 மணி சொன்னேன். இங்கே துவக்க நேரம் 6 மணி. கால அளவு 1:30 மணி நேரம் அதுல இல்ல மாற்றம் கிடையாது. சரி இந்த யமகண்ட காலம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுடைய தொழில்முறை ஜோதிடராக இருக்கட்டும் ஜோதிடம் பயிலக்கூடியவராக இருக்கட்டும் நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனே யமகண்டம் எப்போ ராகு காலம் எப்போ குளிகை காலம் எப்போ இன்னைக்கு என்னென்ன எங்கெங்க என்னென்ன டைம் அப்படிங்கிறத குறிச்சிடணும். அடுத்து இன்றைய கோச்சார சந்திரன் எங்கே போகிறாரு எந்த ராசியில் இருக்காரு எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு அடுத்து இன்றைய கரணம் என்ன யோகம் என்ன திதி என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு ஸ்லேட்டு போட்டு எழுதிடுங்க. மறுநாள் ஸ்லேட்டை கூட அழிச்சிடலாம். இப்படி நீங்கள் ரெகுலராக இந்த கிரகங்களை வாட்ச் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஜோதிடம் கைகூடும். சரியா இன்றைய நம்ம வந்து யமகண்டம் தொடர்பான உரத்தை பற்றி பார்க்குறோம். இந்த யமகண்ட காலத்தில் நல்ல காரியங்களை தவிர்க்கணும் அப்படின்னு நம்ம ஞானிகள் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த யமகண்ட காலத்தை கேலண்டரில் மட்டுமே பார்த்துட்ருக்கோம். அதை எப்படி எளிமையாக மனசில் எழுதி சொல்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் அது. யமகண்ட காலத்தை பொறுத்தவரை துவக்க நேரம் அப்படிங்கிறது காலை 6 மணி துவங்கும். அதோட கால அளவு எவ்வளோ நேரம் இருக்குது ஒரு நாளைக்குன்னா 1:30 மணி நேரம் அதோட கால அளவு. இதை எப்படி எளிமையாக புரிஞ்சுக்கிறது அப்படின்னா இந்த ஒரு கவியை மனப்பாடம் பண்ணிங்க. விடுதலை புலிகள் சென்ற திசையில் ஞான சம்பந்தர் வெளியேறலாமா. விடுதலை புலிகள் சென்ற திசையில் ஞான சம்பந்தர் வெளியேறலாமா அப்படின்னு குறிச்சிடறோம். அதில் முதல் இடத்துக்கெல்லாம் பிடிக்கணும். முதல் இடத்துக்கு விடுதலை புலிகள் வி வியாழக்கிழமை, புலிகள் புதன்கிழமை, சென்ற செவ்வாய்க்கிழமை, திசையில் திங்கக்கிழமை, ஞான ஞாயிற்றுக்கிழமை, சம்பந்த சனிக்கிழமை, வெளியேறலாமா வெள்ளிக்கிழமை, இப்படி வரிசையாக குறிச்சிடும். அப்புறம் என்ன சொல்லிக்குவோம் துவக்க நேரம்னா 6 மணின்னு சொல்லுவோம். அப்போ முதல் வியாழன வர்றோம் 6 to 7:30 வியாழக்கிழமை யமகண்ட நேரம், புதன்கிழமை 7:30 to 9 யமகண்ட நேரம், செவ்வாய்க்கிழமை 9 to 10:30 யமகண்ட நேரம், திங்கக்கிழமை 10:30 to 12, ஞாயிற்றுக்கிழமை 12 to 1:30, சனிக்கிழமை 1:30 to 3, வெள்ளிக்கிழமை 3 to 4:30, இப்படி வரிசையாக இது பண்ணிக்கணும். இப்போது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம அதே பார்க்க வேணும். நம்ம வந்து சொல்லணும், இப்போ ஸ்லோகத்தை சொல்லுவோம். விடுதலை புலிகள் சென்ற திசையில் ஞான ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு, 5 இடத்துக்கு வந்துருச்சா, 1, 2, 3, 4, 5 இடத்துல வந்துருச்சு. துவக்க நேரம் என்ன சொன்னேன் 6 to 6 மணின்ட்டுருக்கேன். இப்போ 5வதுக்கு நம்ம கஞ்சி வைக்கணும். 6 to 7:30 கிடையாது, 7 to 9, 9 to 10:30, 10:30 to 12, 12 to 1:30 பகல் வருதா ஞாயிற்றுக்கிழமை, 12 to 1:30 ஞாயிற்றுக்கிழமை வந்துடுது. சரிங்க சார், நாளைக்கு திங்கக்கிழமை எப்போ யமகண்டம் வரும்? சரி ஒன்றும் இல்லை, அப்படியே ஸ்லோகத்தை சொல்லுங்கள். விடுதலை புலிகள் சென்ற திசையில், திசை திங்கக்கிழமை வந்துருச்சா தீ, அப்போ 4வது இது. தூக்க நேரம் என்னங்க 6 to 7:30, 7 to 9, 9 to 10:30, 10 to 12, அப்போ 10:30 to 12 திங்கக்கிழமை வருதான்னு பாருங்கள். திங்கள் எங்கே இருக்கு, 10:30 to 12 வந்துருச்சா. அப்போது இது மாதிரி நம்ம இது பண்ணிக்கணும். யமகண்டத்தை பொறுத்தவரை அதோடைய கால அளவு 1:30 மணி நேரம் ஆகும், துவக்க நேரம் 6 மணின்னு வச்சுக்கணும். இந்த ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணிக்கணும். விடுதலை புலிகள் சென்ற திசையில் ஞான சம்பந்தர் வெளியிடலாமா அப்படிங்கிற ஸ்லோகத்தை எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு மனப்பாடம் பண்ணிவிட்டு நம்ம அந்த துவக்க எழுத்துக்களை கிழமைகளாக மாற்றி வரிசையாக அடிக்கணும். அந்த துவக்க நேரம் 6 to 7:30 வியாழக்கிழமை, அடுத்து புதன்கிழமை 7 to 9, அடுத்து செவ்வாய்க்கிழமை 9 to 10:30, திங்கக்கிழமை 10:30 to 12, ஞாயிற்றுக்கிழமை 12 to 1:30, சனிக்கிழமை 1 to 3, வெள்ளிக்கிழமை 3 to 4:30. இப்படி நம்ம வந்து யமகண்ட நேரத்தை அறிந்து கொள்ளணும். சரி, இதில் வேறு யாருக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா?